சடையும் பவளம் போல் மேனி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது செல்வம் பெருகுவதற்கு தரித்திரம் நம்மளை விட்டு விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் தரித்திரத்தை நம்ம விளக்குனாதான் செல்வம் நம்மகிட்ட பெருகும். எவ்வளோதான் செல்வம் பெருகினாலும் தரித்திரம் நம்மகிட்ட இருக்கிற முடிக்கும் செல்வம் நம்மளை விட்டு விலகிதான் போகும். அதனால தரித்திரம்னா என்ன, அது விலகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக கொஞ்சம் பார்க்கலாம். தரித்திரம் பல வடிவில் இருக்குது. தரித்திரத்தை சரியான புரிதலில் ஒரே சொல்ல அடக்கணும்னா நெகட்டிவ் ரேஸ், இதுக்கு பேர் தான் தரித்திரம். இது நம்மகிட்டருந்து விலகினாதான் பாசிட்டிவ் ரேஸே வரும். நெகட்டிவ் ரேஸ் இந்த தரித்திரம் எதது அப்படின்னா, காலையில் சூரியன் உதயமாகி நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா அது தரித்திரம். சூரிய உதயத்தை யார் வரவேற்கிறாங்களோ அப்போ நம்ம எந்திரிச்சிருக்கணும். காலை பொழுதில் சூரிய உதயத்தப்ப ஆண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது. சூரிய உதயத்தப்ப வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறது தரித்திரம் ஆண்களுக்கு. பெண்களுக்கும் இது பொருந்தும். சூரிய உதயத்தப்ப ஆண்கள் கட்டாயம் வெளியில் தான் இருக்கணும், வீட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடாது. அது சூரியனை அவமதித்ததுக்கு இணை. அந்த அவமதிப்பு தரித்திரத்தை உண்டம் பண்ணும். ரெண்டாவது, சூரியன் அஸ்தமனம் ஆனது பின்பு உணவு உட்கொள்வது தரித்திரம். இரவில் உணவு உட்கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தான் உணவை உட்கொள்ளணும். காலையில் 6:30 அல்லது 9 மணிக்குள்ள, அதிகபட்சம் 8:30 காலையில், இதுக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். 6:30ன்றது நல்ல சரியான டைம். காலை சாப்பாடு நிறையாகவும் மதியான சாப்பாடு ஒரு அளவாகவும் சாப்பிடணும். இரண்டு வேளை உணவு தான். 3 வேளை உணவு என்பது தரித்திரம். உணவை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் சிந்திக்க முடியாது. எப்பயுமே மதியம் என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடுவோம் அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர வாழ்க்கையை பற்றின சிந்தனை இருக்காது. உணவு அவங்கள சாப்பிட்ரும். 2 வேளை உணவு தான் நம் கடைபிடித்து வந்த பாரம்பரிய பழக்கம். சினிமா படம் மூலமாக நம்மளுக்கு இந்த 3 வேளை உணவு அப்படி வந்துருச்சு. 1 வேளை உணவு உட்கொள்பவர் யோகி, 2 வேளை உணவு உட்கொள்வர் போகி, 3 வேளை உணவு உட்கொள்பவர், அவர் பேர் நான் சொல்ல விருப்பப்படல, அது தரித்திரம். யாருக்கும் எந்த செல்வத்தையும் அது கொடுக்காது. உடம்பு முழுவதும் நெகட்டிவ் ரேஸால் நிரம்பப்படும். அச்செயல் மிக மிக தவறான செயல். நோயாளியாக இருப்பவர்கள் 3 வேளை உணவு உட்கொள்ளலாம், 10 வேளை கூட உட்கொள்ளலாம். ஏன்னா உணவே மருந்து. சராசரி மனிதன் 2 வேளை தான் உணவை உட்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். 1, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கணும். 2, ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான் உட்கொள்ளணும். 3, கிழிந்த ஆடைகள் போடக்கூடாது. கிழிந்த ஆடைகள் அப்படின்னா ஏதாவது ஆணிப்பட்டு ஆடை கிழிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு விபத்தில் சின்ன சின்ன விபத்தில் ஆடைகள் கிழியும், தீக்குச்சியோட தீப்பொறியாக கூட இருக்கலாம், ஓட்டம் வந்துருக்கும். இந்த ஆடைகளை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்கள் தேகத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு உண்டா பண்ணதுக்காக தான் நிகழ்ந்தது. கிரகங்களில் அணுக்களின் தாக்குதல், அதனால தான் அந்த ஆடை உங்களுக்கு கிழிஞ்சிருக்கு. அந்த ஆடையை நீங்கள் தினமும் போட்டிங்கன்னா தினமும் அதே நெகட்டிவ் ரேஸும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஆடைகளை தச்சு போடுறதோ அல்லது அதை வேறு டிசைன் போட்டு போடுறதோ நிறுத்திடுங்க. அந்த ஆடை நீங்கள் போடவே கூடாது. அதை நீங்கள் தான தர்மமாக கொடுக்கவும் கூடாது. அதை ஏதாவது தீயரசுங்க இல்லை ஆற்றுல போட்டுருங்க. இந்த கிழிஞ்ச ஆடைகள் கண்டிப்பாக போடக்கூடாது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா தரித்திரம் உங்களை விட்டு வெளியேறிடும். தரித்திரம் வெளியேறினால் செல்வம் பெருக்கெடுக்கும். இப்போது நம்ம செல்வ பெருக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிற தரித்திர குணங்களை வெளியேற்றுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் யாருக்காக கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்துச்சுன்னா அந்த கடன் நீங்கள் கொடுத்து முடிக்கணும். பல பேர்த்துக்கு கடன் சுமையால் வாழலாம், அது ஒன்றும் அவங்க தவறு இல்லை. ஆனால் அந்த கடன்காரங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது அது குற்றம், அது தரித்திரம். நீங்கள் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுற தைரியம் இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது. ஃபோன் அட்டன் பண்ணி 1 ஆண்டில் உங்கள் பணத்தை தரேன்டா சொல்லுங்கள், இல்லை 10 நாளில் தவணை முறையில் தரேன்டா சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது இந்த ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க. கடன்காரங்கள் எந்நேரமும் உங்களை எண்ணிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு செல்வம் சேராது. அவங்களிடம் தெளிவாக இன்றைய சூழ்நிலையை நீங்கள் விளக்கி, இது போல் நான் இருக்கிறேன், 1 ஆண்டுகளாக ஆகும், நான் உங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா தான் உங்கள்கிட்ட செல்வம் பெருகும். கடன்காரங்களுக்கு வாங்கின கடனை வட்டியோடு கொடுக்க முடியலனாலும் அசலையாவது கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் ஏதோ ஒரு தள்ளுபடி போக, அசலையும் ஒரு தள்ளுபடி போக ஒரு தொகையை கொடுத்து அவர்கள் உங்களை பற்றி நினைக்காதவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கடன்காரங்க உங்களை விரட்டிக்கிருக்கிற நிகழ்வு நின்றால்தான் உங்களுக்கு செல்வமே பெருகும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற கண்ணாடி உடைஞ்சிருந்தால், கீறி இருந்தால்,
லேசாக கோடு விட்டிருந்தால் அந்த கண்ணாடியை பயன்படுத்த வேண்டாம். அது டீப்பாக இருக்கலாம் அல்லது கபோர்டாக இருக்கலாம், அதெல்லாம் நெகட்டிவ் ரேஸ். பாத்திரங்கள் நெளிஞ்சிருக்கும், குடிக்கிற செம்பாக இருக்கலாம், பானையாக இருக்கலாம் அல்லது தட்டாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ற உணவு தட்டாகவும் இருக்கலாம். அந்த பாத்திரங்களை நெளிஞ்ச செம்பை சரி செஞ்சு பயன்படுத்துங்க. இல்லாட்டினா முடிஞ்ச அளவுக்கு புது செம்பை வாங்கி பயன்படுத்துங்க. புது செம்பை வாங்கி பயன்படுத்துகிறது தான் சிறந்த உதாரணம். ஏன்னா தமிழருடைய பயன்பாட்டில் எல்லா பாத்திரங்களும் ஒரு ஆண்டுகள் தான் வச்சுருப்பாங்க. பொங்கல் திருநாள் அப்படின்றது பழைய மண் பாத்திரங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு புதிய மண்பானை வாங்கி வீட்டில் பயன்படுத்துகிறது தான் அந்த புத்தாண்டுக்கான அடையாளமேவும். அதுபோல் நம்ம பாத்திரங்களை நிறைய அணுக்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம தினசரி சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது நம்ம எண்ணெய் அலைகளில் இருக்கிற நெகட்டிவ் ரைஸ் எல்லாமே அதை எடுத்து வச்சுருக்கோம். அது திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒன்றை நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். இதுபோல் நெளிஞ்சிருக்க பாத்திரங்களை பயன்படுத்தாதீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட் எல்லாமே தர்த்தரம் நம்மளை விட்டு வெளியேறதுக்கு தான். எம்டி கப்பில் தானே நல்லது நீ ஊற்ற முடியும். இதுபோல் செயல் மூலமாக நம்மளை விட்டு நெகட்டிவ் ரைஸ் எல்லாம் போயிடும். இதுக்கப்புறமாக பாசிட்டிவ் ரைஸை நம்ம எப்படி நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறணும், அந்த செல்வ பெருக்குக்கு தேவையான செயல் என்னென்னா அப்படின்ற வீடியோ இரண்டாவது பாகமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிங்க. இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நாள் தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி. நான் மீண்டும் வேற ஒரு காலனில் உங்களை சந்திக்கிறேன். கரையாகது மானுட பாவம், 9 குடில்களும் 6 அடி உடம்பும், தவறாதுகின் பட்டறுத்து 8